மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் மோர் குழம்பு செய்ய போகிறேன் லஞ்சுக்கு. அதுக்கு பாருங்கள், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, கொஞ்சோண்டு அரிசி வச்சுருக்கேன். அதை வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊறட்டும், பிறகு பார்க்கலாம். தேவையானது தயிர், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை, அப்புறம் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, இதை நாளையும் அரைச்சிக்கணும் இது தாளிக்கிறதுக்கு. இப்போ வந்து இது வந்து இந்த பருப்பை வந்து நம்ம ஊறிடுச்சு, இதை நான் அரைச்சிக்கலான்ட்டு இருக்கேன் தேங்காயோடு சேர்த்து. இப்போ நம்ம தேங்காய் இதில் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் இந்த ஜாரில் போட்டாச்சு, பச்சை மிளகாயும் போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பு இருக்கு இல்லைங்களா, அதையும் இதில் போட்டுக்கலாம். ஊற வச்ச ரெண்டு பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொஞ்சம் அரிசி. இப்போ வந்து இந்த சீரகம் மிளகும் போட்டுக்கலாம். போட்டு அரைச்சி நம்ம தயிரோடு சேர்த்திக்கலாம். பாருங்கள், தேங்காய் எல்லாம் ஜாரில் போட்டு அரைச்சாச்சு, மசாலாலாம் சேர்த்து. இப்போ தயிர் இருக்குது, இந்த தயிரை வந்து நம்ம ஜாரில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். பாருங்கள், இதிலே போட்டுக்கலாம். ஏற்கனவே அரைச்ச மசாலா தான், அதனால் ஒன்றும் தப்பில்லை. இதை நம்ம சேர்த்திக்கலாம். பாருங்கள், மோர் ஆயிடுச்சு. இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் கலந்துக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். கொத்தமல்லியை தயிரில் போட்டுக்கலாங்க. இப்போ இங்கே வடை சட்டி கலந்துருச்சு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வரமிளகாய் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நம்ம அரைச்சி வச்சு விழுது அதில் கலந்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம். பருப்பெல்லாம் அரைச்சி போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கு வேகணும், அதனால் நம்ம ஒரு 7-8 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கணும். ஒரு சிலர் இஞ்சி போடுவாங்க, அது ஆப்ஷனல் தான், போடலாம். நான் வந்து இஞ்சி போட மாட்டேன். பாருங்கள், நம்ம அரைச்சி போட்ட தேங்காய் பருப்பெல்லாம் பாருங்கள் கெட்டி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். கலந்துச்சு, சூடு மட்டும் ஆகணும், கொதிக்கக்கூடாது. மோர் அப்படி கொதிச்சுச்சுன்னா நீர்த்து போயிடும். சிம்மிலே கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருக்கணும், கொதிக்காமல் பார்க்கணும். நம்ம மோர் குழம்பு சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். வேறு ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இதுக்கு சைடிஷாக வாழைக்காய் பொரியல்.
சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.